Next heading, third Roman letter, copyright. Listen, F வரைக்கும் letters கொடுத்துருக்காங்க, cursive lettersல. Already போன வீடியோவில் D வரைக்கும் மிஸ் வந்து explain பண்ணிப்பேன். இப்போ small letter வேற F வரைக்கும் இருக்குது. ஸோ இது வந்து அப்படி நீங்கள் காப்பி பண்ண போகிறீங்க. கீழேயும் அதே ஃபோர் லைன்ஸ் வரைஞ்சிருப்போம். ஸோ எந்த லைனில் ஸ்டார்ட் பண்ணுது? ஒன் டூ த்ரீ, தேர்டு லைனில், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு லைனில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே போல் இங்கேயும் ஃபஸ்ட் செகண்ட் தேர்டு. ஸோ ரிசன் டூ ஸ்மால் டி, அப்படியே ஸ்லாண்டிங் லைன், அனதர் ஸ்லாண்டிங் லைன், ஸ்லாண்டிங் லைன், ஒரு ஸ்மால் கர்வ். ரிசன் வந்துருச்சா? அதே மாதிரி நம்ம பார்த்து காப்பி பண்ணுறோம். தென் பி, பிக்கு நேராக ஒன் டூ த்ரீ. ஸோ த்ரீ லைன் தான் எப்பயுமே, ஃபர்ஸ்ட் த்ரீ லைனை தான் டச் பண்ணி லெட்டர்ஸ்லாம் எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்படியே அப்படியே கேர்வ் பண்ணி பி, ஃபர்ஸ்ட் செமி சர்க்கிள், அனதர் செமி சர்க்கிள். ஓகேவா? தென் சி, அதே மாதிரி தான் ஸ்மால்க்கு அப்படியே வளைஞ்சி அப்படியே நம்ம சி. ஓகேவா? தென் டி, ஒன் டூ த்ரீ. ஸோ ஃபர்ஸ்ட் த்ரீ லைனை டச் பண்ணியிருக்கணும், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட். ஓகேவா? ஸோ டி, இ, அப்படியே வளைஞ்சி டி வந்து ஏ. தென் எஃப், எஃப். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்மால் லெட்டர்ஸ். இது வந்து வித்தின் ப்ளூ ப்ளூ லைன்ஸ்குள்ளே தான் இருக்கணும். நமக்கு வந்து இப்போ வந்து ஒர்க் ஷீட்டில் வந்து பிளாக்காக இருக்குது. ஸோ நடுவில் உள்ள வித்தின் டூ லைன்ஸ்குள்ள லிசன், ஸ்மால் டிக் வச்சு ஸ்மால் லெட்டர் ஏ, பி, மேலே மேலே ரெட் லைனை டச் பண்ணால் மேலே ரெட் லைன் டச் பண்ணி தான் வரும். ஸ்மால் லெட்டர்ஸில் மேக்ஸிமம் லெட்டர்ஸ் வந்து வித்தின் டூ லைன்ஸ்குள்ளே தான் வரணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? சி, டி, மேலே ரெட் லைனை டச் பண்ணால் டச் பண்ணணும், வித்தின் த டூ லைன்ஸ்னால் வித்தின் த டூ லைன்ஸ்குள்ளே எழுதணும். இ, எஃப் வந்து மேலே லைனையும் கீழே லைனையும், மேலே ரெட் லைன் கீழே ரெட் லைன், ஸோ ஃபோர் லைனையும் கனெக்ட் பண்ணி தான் டச் பண்ணி தான் எழுதியிருக்கு. ஓகேவா? காப்பி பண்ணிட்டோமா? கர்சிவ் லெட்டரில் கேபிட்டல், கர்சிவ் லெட்டர்ஸில் ஸ்மால். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இதே மாதிரி பார்த்து நீங்களும் காப்பி பண்ணணும். நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர், ரைட் த ஃபஸ்ட் லெட்டர் ஃபார் தீஸ் பிக்சர்ஸ். இந்த பிக்சர்ஸ்க்குரிய ஃபஸ்ட் லெட்டர் உங்களோட ஆக்டிவிட்டி புக்கில் பார்த்தீங்கன்னா புக் பேஜ் நம்பர் 14 அண்ட் 15 16 இதுலலாம் இருக்கும், இதுலலாம் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் பிக்சரை பார்த்தீங்கன்னா இது என்ன பிக்சர், வாட்ஸ் தி பிக்சர், ஆண்ட்டு, ஆண்ட்டு, ஆண்ட்டு. பார்த்தீங்கன்னா லிசன், ஃபர்ஸ்ட் லெட்டர்லாம் கட்டம் போட்டிருக்காங்களா? ஸோ நம்ம இதே மாதிரி இது உங்கள் புக்கில் இருக்கும், அதே தான் நம்ம ஒர்க் ஷீட்டில் கொடுத்துருக்கேன். தென் கவு, 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 கவுக்கு சி வரும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் லெட்டர் ஐ, உங்கள் புக்கில் பாருங்கள், ஐ, இ ஃபார் ஐ. தென் டக்கு, 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 டி ஃபார் டக்கு, டி ஃபார் டக்கு. தென் B for book, F for fish, then D for dog, E for eagle. இதே இதைத்தான் நம்ம ஃபஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் கர்சிவ்லே எழுதுங்கப்பா. லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், ஏ ஃபார் ant, ant. C, கேட்ட லெட்டரில் எப்படி எழுதியிருப்போம், COW, cow. E, E-Y-E-I, duck. D-U-C-K, duck. Book, B-O-O-K, book. Fish, F-I-S-K-I-C, fish. D-O-G, dog. D-O-G, dog. Eagle, E-A-G-L-E, eagle. So, you finish the
You write the first letter and then finish this exercise. Okay, students? Thank you.